Assalamualaikum friends, welcome back to Sarifa Samayal. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கோழி மிளகு வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ வந்து chicken வந்து எடுத்து boneless chicken எடுத்துக்கிறேன். அதோட வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து ஸ்லிட் பண்ணி போட்றலாம். அப்புறம் வந்து ginger garlic paste வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ginger garlic paste போடுறேன். அப்புறம் இந்த கோழிக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா வந்து ஒரு 2 விசில்ஸ் வந்து விட்டு எடுத்துக்கலாம். salt போட்டுட்டு கொஞ்சம் வந்து pinch வந்து மஞ்சள் தூள் போட்டுட்டு இத வந்து ஒரு 2 விசில்ஸ் வந்து விட்டு எடுத்துக்கலாம். ஓகே, அடுப்பு ஆன் பண்ணி கடாய் ஒன்னு வச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலாஸ் வந்து நம்ம dry ingredients மசாலாஸ் வந்து ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். அதுக்கு வந்து first வந்து pepper powder இருக்கு இல்லையா, pepper powder வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து pepper powder pepper போடுங்க, sorry pepper corns போடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து pepper corns போட்டுக்கோம். அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு போடுங்க. அதோட சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. நல்லா வந்து இது மூணு வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயாச்சு. ஆனதுக்கப்புறம் வந்து இது வந்து நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் வந்து இதை ஒரு பவுடர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு கடாய் வச்சாச்சு. கடாய் வச்சதுக்கப்புறம் வந்து அது தேவையான ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் நான் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆயாச்சு. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து சோம்பு போடுறேன். சோம்பு வெடிக்கட்டும். சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சோடனே வந்து பச்சை கருவேப்பிலை வந்து கொஞ்சம் போடுறோம். கருவேப்பிலையும் வெடிக்கட்டும். நல்லா வெடிக்கும் போது வந்து நான் வந்து வெங்காயம் வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஆல்ரெடி வந்து நான் வந்து சிக்கனில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஆனியன்ஸ் வந்து நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஏற்கனவே சிக்கன் வந்து ஒரு 1 விசில் 2 விசில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிக்கன் வாட்டர் ஸ்டாக் வாட்டர் இருந்துச்சுன்னா சிக்கன் ஸ்டாக் வாட்டர் இதை வச்சுக்கோங்க. அதையும் வேஸ்ட் பண்ணிடாமல் இதிலே ஆட் பண்ணிடுங்க. மஞ்சள் தூள் உப்பும் போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டு நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். அது வந்து இப்போ நல்லா வந்து மசாலாஸ்லாம் வந்து இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான கொஞ்சம் ரொம்ப 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக வந்து கரம் மசாலா போடுறேன். அப்புறம் வந்து நம்ம இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலா இருக்கு இல்லையா, மசாலா பவுடர் இருக்கு இல்லையா, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நம்ம சூப்பர் யூஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா, சிக்கன் ஸ்டாக் வாட்டர் அதையும் ஆட் பண்ணிட்டு ஆல்ரெடி வந்து சிக்கன் உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 2 பீஸ் வந்து சால்ட் ஆட் பண்ணிடுங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு லெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. இது ஒரு 3 மினிட்ஸ் வந்து மசாலாக்கெல்லாம் வந்து நல்லா போட்டால் வரையும் வேகட்டும். ஓகே, மூடி வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒரு 3 மினிட்ஸ் ஆயாச்சு. 3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லெட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட வந்து கோழி மிளகு வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு. இங்கே பாருங்கள் நல்லா வந்து குக்காயிருச்சு. கலர் பாருங்கள் சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குது. இது வந்து நம்ம ரசம் சாதத்துக்கோ இல்லை வந்து சாம்பார் சாதத்துக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதுதான் இந்த கோழி மிளகுகள் வந்து இப்போ ரெடி ஆகியாச்சு. இந்த ரெசிபியோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சு இன்னொரு ரெசிபியில் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரை உங்கள் தருமை விடைபெறுவது உங்கள் சரிபார் சமையல். பாய்.